हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्म चैनल ले एन्ना पाक्क पोरोना और लाइनिंग ब्लाउस वंदे एप्पडी कट पन्रदे अप्पडीना पाक्क पोरो। अदुक्कु मुन्नाडी नींगा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करमा इरुंदा मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्कर बेल बटनै क्लिक पण्णिक्कोंगा। இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியான மெத்தட் தான். நான் லைனிங் ஒரு ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது. ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் தையல் பழகிறீங்க, கட்டிங் பழகிறீங்க அப்படின்னா கூட ஈஸியான மெத்தட் தான், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பட்டு சாரீ மாதிரி, கொஞ்சம் வெயிட்லெஸ், காட்டன் அண்ட் பட்டு சாரீ மாதிரி இருக்கும். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம். பலவுக்குன்னு கொடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதில் வந்து நம்ம 1 மீட்டர் லைனிங் வச்சுருக்கோம். அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனிங் எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் லீனாக இருந்தாங்கன்னா 80 பாயிண்டே போதும், கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா 1 மீட்டர் லைனிங் தேவை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைனிங்கை 4 மடிச்சு போட்டிருக்கேன். இந்த கரை வர சைடு, கரை வர சைடு நான் 4 மடிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பாருங்கள், இதில் வந்து பார்டர் வந்து இவ்வளோ பெருசு வருது. நம்ம வந்து அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும், இந்த பார்டர் சைஸ் மட்டும் அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம தைச்சு திருப்பி தான் போட போகிறோம். அதனால் அது தேவையான அளவு மட்டும் விட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தை இப்படி உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்போ எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற ஷேப்லேயே கை வந்து வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, இந்த கோட்டில் நேராக கரெக்டாக வச்சு இப்போ வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பிசிறு வரது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் கரெக்டாக வச்சு இந்த தையலேருந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி திருப்பி விட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது மேலே கை வச்சுக்கோங்க. இது மேலே கை வச்சு இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த துணியை எடுத்து விட்டு இந்த துணியை இப்படி வச்சு இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வந்து நம்ம 4 மார்க் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கை வரைஞ்சிடலாம். இப்போ வரைஞ்சதில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டிங்கனாவே போதும், அவ்வளோதான். நம்மளோட கை வந்து இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கிளாத்தை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த குடஞ்சி வெட்டிக்கோங்க. இது முன்னாடி பக்கம் வர்றது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம், சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பின்பாகம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், முதுகு. இப்போ அப்படியே அதை வந்து விரித்து இப்படி வந்து 2 கிளாத் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இப்போ பேக்கில் வந்து நான் கொஞ்சம் துணி வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பட்டையை தான் விடுவேன். அதனால் வந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட்டு இந்த ப்ளவுஸில் வந்து இந்த பேக் சைடு முதுகுறது பார்த்தீங்களா, அதில் இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்து எடுத்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த 2 நெக்கும் வந்து நெக்கு பின் கழுத்து நெக்கில் இது 2 ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி வச்சு ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு இதோட அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு உயரம் வந்து அதிலிருந்து 1/4 இன்ச் மட்டும் மேலே தள்ளி அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம வரைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ண 2 வந்து இதோட இதில் வர மாதிரி வச்சுட்டு
இந்த கழுத்து வந்து இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சேம் அது வந்து இருக்கிற ஷேப்லேயே தான் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போ அது அப்படியே வந்து இன்னும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இதிலிருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளி இந்த சைடும் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இந்த கையை கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழேருந்து மேலே ஆங்கோல்லேருந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் நம்ம மூணு விரல் தான் வைக்க போகிறோம். மூணு விரலையும் வச்சுட்டு இப்படி திருப்பி இந்த இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். இதோட ரெடி அளவு. இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக இவ்வளோ தூரம் விட்டுறோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பேக் சைட் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு கோணையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவு மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் நம்ம கரெக்டாக அளவு எடுத்தால் தான் வந்து நம்ம தைக்கும்போது பிளவுஸோட அளவு கரெக்டாக வரும். ஏன்னா லைனிங்லேயே நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன விட்டுட்டோம்னா பிளவுஸ் வந்து அப்புறம் சரி பண்ண முடியாது. அதனால் லைனிங்கோட அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைட் கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து கிராஸ் தான் முன்பாக வந்து போட்டுக்கிறாங்க. நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம நேராக வச்சு அளவு எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங்னா நம்ம வந்து கிராஸாக வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட இந்த நூல் இலைகள்லாம் வந்து கிராஸாக வந்துருந்ததுன்னா இது கிராஸில் போட்டிருக்காங்க. இப்படி நேராக வந்துருந்ததுன்னா அது நேர் கட்டிங். இப்போ நமக்கு தேவையான அளவு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எதுவும் பண்ணல, பிளவுஸை வந்து மட்டும் கரெக்டாக அளவு வச்சுக்கிட்டேன். இப்போ இதுலையே வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். வெச்ச அளவில் இப்போ இதில் வந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இது இதோட ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா மேலே பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த சைடும் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இந்த கை வந்து இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு கால் இன்ச் மேலே சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி மூணு விரலை வச்சுட்டு இப்படி திருப்பி மூணு இது வரைஞ்சிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டிக்கும் கீழே வந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து நமக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த டாட் வந்து ஃபஸ்ட் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டை வந்து வச்சுட்டு மேலே சென்டராக வச்சுட்டு மேலேருந்து கீழே இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட பேக் சைடில் அந்த முன்பாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை, எந்த கரெக்ஷனுமே இல்லை, ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். பிளவுஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த அளவு தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம முன்பாகமும் பின்பாகமும் கட் பண்ணிட்டோம். இது ரெண்டும் வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ரெண்டும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து மேலே கீழே ஏற்றி இந்த அதிகமாக அந்த மாதிரி வராது. இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக மட்டும் குடஞ்சி மட்டும் வெட்டிக்கலாம். இது லைட்டாக தான் குடஞ்சி வெட்டியிருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குடஞ்சி வெட்டிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க இதுல வந்து நம்ம புடிச்சு தேக்குற அளவுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த கொக்கிக்கு மேல இந்த இடம் மார்க் பண்ணிருக்கதுல இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் மேல வந்து விட்டுட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இதுல நம்ம புடிச்சு தேக்குற அளவுக்கு விட்டுட்டு கீழ மடிச்சு தேக்குற அளவுக்கு இந்த இடோட இது கொஞ்சம் மேல இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இத வந்து நம்ம சாரி கிளாத் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சாரியில பாத்தீங்கன்னா இந்த கரை வந்து இவ்வளவு தூரம் வருது இந்த கரை வந்து நமக்கு கைக்கு வந்து ஒரு சிங்கிள் கரை மட்டும் எடுத்தோம்னா ரெண்டு கைக்கும் நமக்கு பட்டாது ஜாயின் போடுற மாதிரி வரும் அதனால கை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ நம்ம கை இந்த டபுளா மடிச்சு போட்டு எடுத்துர்க்கேன் இதுல வந்து நம்ம கை கட் பண்ணி எடுத்துறலாம் पाती कई को करे दरुद्ध करय नम्बर कईयो अलव को मट मार्क पड़ी के तुणि वो अब नम कई की विटरल इंबा और कई की तरह इन कई को पकड़ इतना पाती नम्बर क्लात विटर इत व नम एक्सट्रा तुणि मारे कट पड़ी एड़े मड़ी तचिकल ऐना वो मेल वो तुणि पटल इतमारा नम्बर वो निकल विउटर मट नम कट पड़ी ए பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த முன் பாக வந்து கிராஸ்ல போட்டுட்டேன் இதையும் கட் பண்ணிடலாம் அப்புறம் நமக்கு இன்னும் வந்து துணி எதுக்கு தேவைன்னா பட்டிக்கு தேவை அதனால பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் விட்டறலாம் கொஞ்சம் பட்டிக்கு தேவையான அளவு நம்ம துணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த சைடு கட் பண்ணிக்கலாம் நடை வரும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது இன்னொரு கை கோரும் தேவையான அளவு விட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சம் துணி மீதி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்